வணக்கம். சக்தியின் ஆளுமை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் இருக்கின்ற கலை இலக்கிய படைப்பாளிகளுக்கு களமமைத்து கொடுக்கும் அங்கமாக சக்தியின் ஆளுமை நிகழ்ச்சி இருக்கின்றது. கடந்த வாரம் முதலாவது ஆளுமை நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்தார் மலையகத்தின் மூத்த எழுத்தாளர் திரு தெளிவத்தை ஜோசப் ஐயா அவர்கள். இந்த வாரம் எம்மோடு இணைந்து கொள்ளப் போகின்றார் தெளிவத்தை ஜோசப் ஐயா அவர்களுடைய சிஷியரும் எழுத்தாளருமான மல்லியப்பு சந்தி திலகர் அவர்கள். வணக்கம். சரி, மல்லியப்பு சந்தி திலகர் இந்த பெயருடைய பின்னணி என்னன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். என்னுடைய பெயர் மயில் வாகனம் திலகராஜா. என்னுடைய முதலாவது கவிதை தொகுப்பு மல்லியப்பு சந்தி என்பது. அந்த முதலாவது தொகுப்பு வந்த பிறகு, முதலாவது தொகுப்பு வரும்போது என்னுடைய பெயர் மல்லியப்பு சந்தி திலகர் இல்லை, திலகர் மல்லியப்பு சந்தியாக தான் இருந்தது. அந்த மல்லியப்பு சந்தி என்கிற கவிதை தொகுப்பு பேசிய விடயம், அது சமூகத்துக்குள் சென்று சேர்ந்த விதம் என்பன காலப்போக்கில் என்னை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு பெயராக மல்லியப்பு சந்தி திலகராக போனதன் காரணமாக கடந்த 16-17 வருடமாக மல்லியப்பு சந்தி திலகராக இருக்கிறேன். ஒவ்வொரு இலக்கியவாதிகளுக்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கும் இலக்கிய உலகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு. உங்களுடைய காரணம் எதனால், எவ்வாறு, எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? சிறுவயது முதலான வாசிப்பு என நினைக்கிறேன். குடும்ப சூழல் ஓரளவு பெரும்பாலும் வாசிப்போடு சம்பந்தப்பட்டது. வாசித்த விடயங்களை வீட்டார் உரையாடி கொள்வதும் எங்கள் வீட்டில் இருந்த பழக்கம். அதே போல் சிறு வயதிலிருந்தே அப்பா அதுபோல் வாசிப்பு பழக்கத்தை எங்களுக்கு கொண்டதன் காரணமாக, குறிப்பாக வாராந்த பத்திரிகைகள், வீடுகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், அதனை வாசிப்பதும் உரையாடுவதும் அந்த துறை சார்ந்த ஒரு ஈடுபாட்டை கொண்டு வந்தது. குறிப்பாக அத்தகைய வாசிப்பும் உரையாடலும் அரசியல் சமூகம் சார்ந்த விடயங்களாக இருந்ததும் என்பதும் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. எனவே அது தொடர்பான வாசிப்பு பின்னாளில் அது தொடர்பான சிந்தனைகளை உருவாக்கி அது தொடர்பாக எழுதவும் தொடங்கியிருக்கேன் நினைக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய எழுத்துக்களை அதிகமாக காண கிடைக்கின்றது, ஆனால் உங்களுடைய நீங்கள் வெளியிட்ட புத்தகங்களின் எண்ணிக்கை மிக குறைவு. அதுக்கு எதுவும் காரணங்கள் இருக்கா? அப்படி இல்லை. இந்த எங்களது தலைமுறை, குறிப்பாக 70களின் பிற்கூறுகளில் பிறந்து இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தலைமுறை, இந்த உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தலைமுறை என நாங்கள் உணர்கிறோம். நீங்கள் எப்படி உணர்வு தெரியாது. காரணம், இந்த காலத்தில்தான் இந்த மேனுவல் ஸ்கிரிப்ட் என சொல்லக்கூடிய அந்த தளத்திலிருந்து இது டிஜிட்டலுக்கு மாறிய காலகட்டம். இந்த 30-40 வருடங்கள் இப்போ நாங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் போது, படிக்க எழுத ஆரம்பிக்கிற போது ஸ்லேட் கல்லுக்குச்சி என்றுதான் ஆரம்பித்தோம். இன்று அதை பற்றி நாங்கள் பேசினால் இன்றைய இளைய தலைமுறையினர் ஸ்லேட் என்றால் என்ன, கல்லுக்குச்சி பென்சில் என்ன, எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியாது. அதே போல் இன்று மகன் என்னுடைய கேட்குறார், அப்போ தட்டச்சி இயந்திரம்னா என்ன, அப்போ அவங்களுக்கு டைப்ரைட்டர் என்பது தெரியாது. நாங்கள் எங்களுக்கு அந்த கல்லுக்குச்சி சிலேட்டும் தெரியும். இன்றைக்கு இருக்கு, அப்போ நான் இப்போது கல்லுக்குச்சி சிலேட் என்பதை எப்படி நான் அவருக்கு விளங்கப்படுத்துவேன் என்றால், ஸ்லேட் என்பது டச் பேட், கல்லுக்குச்சி என்பது டச் பென் என்பதாக புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் அதுதான் இது. ஆனால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. அப்போது எங்களுக்கு இருந்த அந்த ஸ்லேட்டிலோ கல்லுக்குச்சியிலோ டிலீட் மோட் இருந்தது, சேவ் மோட் இருக்கவில்லை என்று. இப்போது உள்ளவர்களுக்கு டிலீட் மோடும் இருக்கிறது, சேவ் மோடும் இருக்கிறது. அப்போ இப்போது நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வேலை செய்கிற அந்த பேட் முதலான இதில் எல்லாம், டேப்லெட் இதில் எல்லாம் நீங்கள் செய்கின்ற விடைகளை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் எங்களுக்கு ஸ்லேட்டில் எழுதி அதை டிலீட் பண்ணி விட்டோம் இருந்தால், அழிச்சிட்டு எழுத போக இருந்தால், எங்களுக்கு திரும்ப அந்த சேவ் மோட் என்பது எங்கள் மெமரியில் தான் இருக்கும். இதுதான் அந்த தலைமுறையின் வித்தியாசம். எனவே அப்போது அந்த ஆரம்ப காலங்களில் நாங்கள் எழுதிய விடயங்கள், படித்த விடயங்கள் எல்லாத்தையும் கட்டாயமாக மனனம் செய்து கொள்ள வேண்டிய அல்லது மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருந்தது. இன்றைய தலைமுறைக்கு அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் இதை சேவ் பண்ணி வைத்துக்கொண்டால் பிறகு பார்க்கலாம் என்ற நிலை வருகிறது. அந்த தளத்தில் இருந்ததன் காரணமாக அதிலிருந்து இந்த டிஜிட்டல் உலகத்திற்கு, இப்போது இருக்கக்கூடிய இந்த நுட்பங்களுக்கு எழுதக்கூடிய ஒரு கலாச்சாரம் உலகிற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் அதற்குள் இருக்கிறோம். அப்போது நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்றால், எங்கட தலைமுறை இந்த எழுத்து சார்ந்தும் இருக்கிறோம், அதாவது வளமையான மரபு சார்ந்த எழுத்து சார்ந்தும் இருக்கிறோம். இப்போது வந்திருக்கக்கூடிய இணையதளங்களிலும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே எனது பாகம் ரெண்டும் சார்ந்ததாக நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் எழுத்து சார்ந்து புத்தகங்களை வெளியிட்டு பத்திரிகைகளுக்கு எழுதுகின்ற ஒருவனாகவும் இருக்கிறேன். அதே சமகாலத்தில் இன்றைய இளைய தலைமுறைக்கு ஏற்றவாறு இணையதளங்களிலும், முகநூல்களிலும், சமூக வலைத்தளங்களிலும் எங்களது படைப்புகளை தருவதாக இருக்கிறோம். எனவே சமநிலையில் இரண்டையும் பேணுகின்றவனாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இரண்டே புத்தகங்கள் தான் வெளியிட்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு கேள்வி பரவலாகவும் என்னிடம் கேட்பதுண்டு. அதற்குள் ஒரு விஷயம் இருக்கிறது. நான் பாடசாலை காலத்திலிருந்து எழுதி வருகிறேன். ஆனால் முதல் நூலை இன்றைக்கு 13 வருடங்களுக்கு முன்பதாகத்தான் வெளியிடுகிறேன், 2007 அந்த மல்லியப்பு சந்தி என்கிற கவிதை கூட 2000 எழுதப்பட்டது. ஆனால் அது நூல் வடிவம் பெறுகிறது. அப்போதே ஒரு 2001-2002 அளவில் வெளிவந்த நாடோடி என்கிற ஒரு சஞ்சிகையில் அதை எழுதுகிறேன். அப்போ ஒரு எழுத்து வடிவம் புத்தக வடிவத்தில் வருகிறது. அதுவே பின்னாளில் தொகுப்பாக, என்னுடைய கவிதை தொகுப்பாக வருகிற போது 2007 பதிவாகிறது. பிறகு 2013 தான்
2017 பிறகு எழுத தொடங்கிய கட்டுரைகள் தான் 2019 ஆண்டிலே மலைகளை பேசுவிடுங்கள் நூலாக வருகிறது. ஆனால் இந்த 13 வருட கால இடைவெளியில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்கிறது. நான் 13 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு தெரியாத தகவலாக இருக்கும். எப்படி என்றால் என்னுடைய நூல் அதில் இரண்டு தான். ஏனைய 11 எந்தெந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் தங்களது ஆக்கங்களை புத்தகமாக வெளியிட்டுக் கொள்ள முடியவில்லையோ அவர்களை ஊக்குவிப்பவனாக ஒரு பதிப்பாளர் ஒரு வகிபாகத்தையும் எடுத்து ஒரு பதிப்பாளராக அம்மாவின் பெயரில் பாக்யா பதிப்பகம் என பதிப்பகத்தை நிறுவி ஏனைய எழுத்தாளர்களின் நூல்களை வெளியிட்டிருக்கிறேன். எனவே அந்த வகையில் அது ஒரு திருப்தியாக இருக்கிறது. என்னுடைய நூலை மாத்திரமல்ல பிற எழுத்தாளர்களின் அவர்களுக்கு சில நேரங்களில் அந்த நூல்களை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத போது அதனையும் பொருட்படுத்தி வெளியிட்டவனாக எனக்குள்ள ஒரு திருப்தி இருக்கிறது. இந்த 13 வருட 14 வருட காலப்பகுதியில் ஒரு வருடத்திற்கு 1 என்கிற விதத்தில் சராசரியாக நூலை வெளியிட்டிருக்கிறோம் என்கிற ஒரு திருப்தி இருக்கிறது. உண்மையாகவே ஒரு நல்ல விடயம். சக எழுத்தாளனுக்கு உதவி செய்து அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவர்களை பாராட்டி அவர்களுடைய நூல்களை வெளியிடுவதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். அதற்கு ஆளுமை நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நான் அண்மை காலத்தில் அதிகமாக வாசித்து ரசித்த புத்தகம் தான் மலைகளை பேச விடுங்கள். இது உங்களுடைய புத்தகம். இந்த நூலை பற்றி நீங்கள் மலைகளை பேச விடுங்கள் என்கின்ற இந்த நூல் என்னுடைய இரண்டாவது நூல். இது ஒரு சமூக ஆய்வு நூல் என்று சொல்லலாம், அரசியல் சமூக ஆய்வு நூல் என்றும் சொல்லலாம். குறிப்பாக மலையக மக்கள் எனப்படுவோரின் சுதந்திரத்துக்கு பின்னான வாழ்க்கையோட்டத்தில் என்னுடைய வாசிப்பின் ஊடாக அவதானித்த விடயங்களை ஒரு ஆய்வு செய்வதாக, அதற்குள் நடந்தவற்றை என்னுடைய பார்வையில் தருபவராக நான் தொடர்ச்சியாக கட்டுரைகளை எழுதி வந்திருக்கிறேன். அதில் குறிப்பாக என்னுடைய இரண்டு படைப்புகளிலும் சரி, முதலாவது படைப்பிலும் சரி, அல்லது இரண்டாவது இருக்கக்கூடிய இந்த நூலிலும் சரி, என்னை பாதித்த மிக முக்கியமான ஒரு அம்சம் இதற்குள் தங்கியிருக்கும். அதுதான் மலையகத்திலே பிறந்த இந்திய வம்சாவளியானவர்கள் இந்த மக்கள் முதலாவது கட்டத்தில் இந்த நாட்டு பிரஜைகள் இல்லை என்பதை சுதந்திர இலங்கை தீர்மானிக்கிறது. அது நடந்து இன்னும் ஒரு 15 வருட காலப்பகுதியில் நீங்கள் இலங்கை பிரஜை இல்லை என்பது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த நாட்டை விட்டு உங்களது நாடான இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. அவை இரண்டும் என்னை பெரிதாக பாதித்த விடயங்கள். இருந்தபோதும் அந்த குடியுரிமை பறிக்கப்பட்ட போது உங்களுக்கு இலங்கை உங்கள் நாடு அல்ல என்கின்ற போது வயது அடிப்படையில் நான் அதை அறியாதவன். ஆனால் எங்களுக்கு நாங்கள் வாசிப்பின் மூலமாக தெரிந்து கொள்வோம். ஆனால் 64-65 செய்யப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டு நீங்கள் இந்த நாட்டை விட்டு இந்தியாவுக்கு போக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அனுப்பப்படுகிற போது அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருகின்ற 80களின் பிற்கூறுகளில் எங்களது உறவுகள் எங்களை விட்டு பிரிந்து போகிற அந்த துயரை நேரடியாக சிறுவனாக பார்த்து அனுபவித்தோம். குறிப்பாக எனது உறவினர்கள் செல்கின்ற போது எப்படியெல்லாம் இந்த உறவுகளை விட்டு நிரந்தரமாக அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள், அந்த பிரிந்து செல்கிற நேரம் ஏற்படுகின்ற வழிகள் என்ன என்பதை நான் உணர்ந்தவனாக அது எனக்குள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது தொடர்பான ஆய்வு இதற்குள் பெரும்பாலும் செய்திருக்கிறேன். அந்த ஒப்பந்தம் என்ன, அந்த ஒப்பந்தத்தை பற்றி பரவலாக பேசுகிறோம். அதாவது ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம், ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த நாட்டின் மலையக மக்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. உண்மையில் அந்த ஒப்பந்தத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அந்த ஒப்பந்தத்தை தேடி எடுத்து அந்த ஒப்பந்தத்தை செய்வதற்கான காரண காரியங்களாக சினிமா பண்டார நாயக்கா அப்போதைய ஆளுநருக்கு சமர்ப்பித்த அந்த அறிக்கையை ஆய்வுக்குட்படுத்தி அவ்வாறு ஏன் இந்த மக்கள் அனுப்புவதற்கான தேவை ஏற்பட்டது என்பது தொடர்பான விவரத்தை அந்த ஒப்பந்தத்தில் உள்ள சரத்துக்களை ஒவ்வொன்றாக எடுத்து அதற்குள் சொல்லப்பட்ட விடயங்களை ஆய்வுக்குட்படுத்தி இந்த மலைகள் பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன, இது மாதிரியான விடயங்கள் இருக்கின்றன என ஒரு மலை உரையாடினால் எவ்வாறு இருக்கும் என்பது போல இலங்கையில் உள்ள மலையகம் பேசுவதான்ற ஒரு உணர்வை தருவதாகத்தான் இந்த நூலை அந்த பெயரோடு அந்த விடயத்தை உள்வாங்கியதாக இருக்கிறது. ஒரு எழுத்தாளராக மட்டுமில்லாமல் அரசியல் துறையிலும் கால் பதித்திருக்கிறீங்க. இலக்கியமா அரசியலா உங்களுடைய பரப்பு அப்படின்னு சொல்லுங்க. எப்படி நான் அந்த இலக்கிய உலகுக்கு வாரத்துக்கு வாசிப்பு எனக்கு கை கொடுத்ததோ அல்லது உந்துதலாக இருந்ததோ அதே போல தான் இலக்கியம்தான் என்னை அரசியலுக்கும் உந்துதலாக இருந்தது. இப்போது கூட நான் அரசியலை விட்டுவிட்டு இலக்கியம் செய்வதற்கோ அல்லது இலக்கியத்தை விட்டுவிட்டு அரசியல் செய்வதற்கோ தயாராக இல்லை. என்னுடைய பயணம் என்பது சமதளத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அரசியல் களத்தில் எவ்வாறு பரபரப்பாக இயங்கினாலும் கூட நான் வாசிப்பதை நிறுத்தியதும் இல்லை, எழுதியதை நிறுத்தியதும் இல்லை. அதற்கான காரணம் மலையக இலக்கியங்கள் தொடர்பான வாசிப்பு தான் மலையக அரசியல் தொடர்பான பார்வையை எனக்குள் ஏற்படுத்தியது. சில நேரங்களில் நாங்கள் கவிதைகளே எழுதி கொண்டிருக்கிறோம், நான் எனக்குள் வந்த உணர்வை நான் சொல்லுகிறேன். நாங்கள் கவிதை எழுதுகின்றோம், இந்த கவிதைகளுக்கு ஊடாக மலைய மக்களின் பல பிரச்சனைகளை சொல்லுகிறோம். சிறுகதைகள் எழுதுகிறோம், சிறுகதைகளின் ஊடாக பல பிரச்சனைகளை சொல்லுகிறோம். ஆனால்
தீர்வை தேட வேண்டும் என்கின்ற போது அரசியல் செயற்பாடு அவசியமாகிறது. உதாரணமாக நான் அடிக்கடி சொல்வது உண்டு, மலையக மக்களின் வீட்டு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்படுவது உண்டு. வீடு தேவை என்பது அல்லது வீடு கட்டப்பட வேண்டும் என்பது, எத்தனை வீடுகள் தேவை என்பது எல்லாமே அரசியல் களத்திலே பேசப்படுகின்ற ஒரு விடயம். ஆனால் மலையக மக்களுக்கு, மலைய பெருந்தோட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஏன் ஒரு தனியான வீடு தேவை என்கின்ற உணர்வை எனக்குள் ஏற்படுத்திய சிறுகதையாக தெளிவத்தி ஜோசப் ஐயாவின் மீன்கள் சிறுகதை தான் எடுத்துக்கொள்வேன். அந்த மீன்கள் சிறுகதை எங்களுக்கு சொல்லித்தருகிற விடயம், அது அதில் அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதனால் வரக்கூடிய சமூகத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள், குடும்ப பிரச்சனைகள் போன்ற பல்வேறு விடயங்களை அது எடுத்து சொல்லுகிற போது, அந்த கதையினூடாக பெறுகின்ற படிப்பினைகளை கொண்டு எவ்வாறு அரசியல் களத்திலே இயங்கி அந்த மக்களுக்கான அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கலாம் என்பதற்கான உந்துதல் கிடைக்கிறது. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் பரப்பு என்பதும் இலக்கிய பரப்பு என்பதும் வேறுபட்ட விடயமாக அல்ல. அரசியலுக்கு தேவையான அறிவை இலக்கியம் பெற்றுக் கொடுக்கிறது என்பதை நான் இப்போது பெருமையாக சொல்கிறேன். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு இலக்கியவாதி, பிறகு அரசியல்வாதி, மீண்டும் இலக்கியத்துறைக்குள் நுழைந்தீர்கள். ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும் உங்களுடைய இலக்கிய படைப்புகள் மீது, இந்த விமர்சனங்களை நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள்? மலையக இலக்கிய தளத்தில் இந்த அரசியலை வேறுபடுத்தி பார்ப்பது என்பது முடியாத காரியம். இது பற்றி நான் ஒரு தனியான ஆய்வும் ஆய்வு கட்டுரையும் உரையும் கூட செய்திருக்கிறேன். அதாவது சமகால அரசியல் குரலாக மலையக இலக்கியம் என்கின்ற தலைப்பு தான் அது. அதை பல இலக்கிய சந்திப்பிலும் பேசியிருக்கிறேன், அதே போல் நினைவு பேருரையாக கூட ஆற்றியிருக்கிறேன், அது தொடர் கட்டுரையாகவும் எழுதியிருக்கிறேன். காரணம் நான் சொல்ல வருவது, ஈழத்தின் சிறுகதை முன்னோடிகள் என பார்த்தால் அதில் ஒருவராக நடேசையர் வருகிறார். அந்த நடேசையர் தான் இந்த மலையக மக்களுக்கான அமைப்பாக்கத்தை உருவாக்குகின்ற தொழிற்சங்கவாதியாகவும் வருவார். அதே போல் சட்டப்பேரவையை பிரதிநிதித்துவம் செய்த அரசியல்வாதியாகவும் வருவார். பத்திரிகையை வெளியிட்ட பத்திரிகையாளராகவும் வருவார். நான் அரசியல் நாடக நூலை எழுதிய நாடக ஆசிரியராகவும் வருவார். அவருக்கு பல பரிமாணம் இருக்கிறது. நான் ஒருவரை உதாரணம் சொல்கிறேன், அது மிகவும் மூத்தவர். அதாவது ஈழத்து சிறுகதை மூலவர்களில் ஒருவராக பார்க்கக்கூடியவர், 1930களில் அரசியல் இந்த வெளிப்பாட்டுக்குள் வருகிறவர். எனவே அவரை பார்க்கும் போதே அவர் எழுத்தாளராகவும் அரசியலாளராகவும் இருக்கிறார். அதற்கு பின்னதான ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னால் ஒவ்வொருவரை உதாரணம் சொல்ல முடியும், ஒரு நீண்ட பட்டியல். நான் அதை சொல்ல போனால் நீண்ட பட்டியல். எனவே இந்த கேள்வியை கேட்பவர்களுக்கு நான் சொல்லுகிற பதில், மலையக அரசியலிலிருந்து இலக்கியத்தை வேறுபடுத்தி பார்க்காதீர்கள். மலையக அரசியலுக்குள் இலக்கியம் பல செழுமைகளை சேர்த்திருக்கிறது. அதற்கு அடுத்த உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் சி வி வேலுப்பிள்ளை, அவர் பிறந்த மண்ணிலிருந்து வந்தவர். அவர் எந்தளவு தூரம் இலக்கியவாதியாக பார்க்கப்படுகிறாரோ அதே போல இலங்கையின் முதலாவது பாராளுமன்றத்தின் உறுப்பினராக இருந்தவர், தொழிற்சங்கவாதியாக இருந்தவர். இறக்கின்ற கால வரைக்கும் நான் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய தொழிலாளர் தேசிய சங்கத்தின் நிர்வாக பொறுப்பாளராக இருந்து அதனை வெளிப்படுத்திய அதே நேரம் பல ஆங்கில தமிழ் இலக்கியங்களை படைத்தவர். அதற்கு பின்னதாக இன்னும் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இப்போது எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர் மூசுவலிங்கம் மலையக மக்கள் முன்னணி என்கின்ற அரசியல் கட்சியின் பொதுச் செயலாளர், மத்திய மாகாண சபையின் உறுப்பினர். அவருக்கு அடுத்ததாக இப்பொழுதே நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ளலாம், இதற்கு இடையில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். எனவே இந்த அரசியல் என்பது வேறு, இலக்கியம் என்பது என்ற வேறு தளத்தில் பாராது, மலையக அரசியல் விஷயங்களை பேசுவதற்கான ஒரு தளமாக இலக்கியத்தையும் கையாளலாம் என்பதை எங்களது முன்னோடிகள் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதன் வழி பயணிக்கின்ற ஒருவனாகவே தான் நான் பார்க்கிறேன். மலையகத்தில் பல சிரேஷ்ட எழுத்தாளர்கள் இருந்திருக்கின்றார்கள், இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் யாருமே பொதுப்படையாக, அதாவது வெளிப்படையாக அங்கீகாரம் கிடைக்கவில்லை அல்லது அடையாளப்படுத்தப்படவில்லை. இந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான காரணம் என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி நினைக்கவில்லை. நீங்கள் இப்போது மலையகம் மலையகம் என திரும்ப திரும்ப சொல்லுகிற அந்த மக்களை குறிப்பதற்கான சொல்லை வளர்த்தெடுத்ததே இலக்கியம் என்பதுதான் எனது கருத்து. இன்றைய நிலையில் அரசியலிலிருந்தோ சட்ட ரீதியாகவோ மலையகம் என்ற சொல் இலங்கையில் எங்கும் பதிவு பெறவில்லை. இந்த மக்களை குறிப்பதற்கான பதிவு பெற்ற சட்ட ஆட்சி சொல்லாக இந்திய தமிழர் என்று தான் இருக்கிறது. ஆனால் இலங்கையில் வாழக்கூடிய மலையும் மலை சார்ந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களை இன்று பரவலாக ஊடகங்கள் நுவரெலியா மாவட்டத்தில் வாழும் இந்திய வம்சாவளி மக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை என செய்திகளில் சொல்வதில்லை. சொல்வதெல்லாம் மலையக மக்கள் மலையக மக்கள். அந்த மலையகம் என்ற ஒரு சொல்லாடலை, அந்த மக்கள் குறித்த ஒரு பண்பாட்டு அம்சத்தை வளர்த்தெடுத்தது இலக்கியம் என்கின்ற பெருமை இலக்கியத்துக்கு இருக்கிறது. மறுபுறமாக இன்று தேசிய மட்டத்திலே ஈழத்து இலக்கியம், ஈழத்து தமிழ் இலக்கியம் என பார்க்க வருகிற அல்லது ஆய்வு செய்ய வருகிற யாரும் மலையக இலக்கியத்தை விடுத்துவிட்டு ஈழத்தில் தமிழ் இலக்கியம் ஒன்று இருப்பதாக ஆய்வு செய்தால் அந்த ஆய்வு தான் தவறாகும். காரணம், இந்த மக்கள் இலங்கைக்கு வருகிற போது அல்லது இலங்கைக்கு அழைத்து வருகிற போது அடிப்படையாக இந்த மக்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய வேர் சமூகம் என நான் சொல்லுகிற தொழிலாளர் வர்க்கம்
உடல் உழைப்பை மாத்திரம்தான் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாட்டுக்குள் அவர்கள் வந்தபோது உடல் உழைப்பு தான் இருந்தது, எந்த விதமான சொத்துக்களையும் கொண்டு வரவில்லை, கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் அவர்கள் கொண்டு வந்த மிக முக்கியமான சொத்து அந்த மக்கள் அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கின்ற காலத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர்களோடு இருந்த கலை இலக்கியங்கள், நாட்டாரியற் பாடல்கள், எழுத்து மொழியில் இல்லாத மக்கள் வழியே பாடப்பட்ட பாடல்கள், அதுதான் எங்களுக்கு ஆரம்ப ஊற்றாக இருந்திருக்கிறது. அந்த ஆரம்ப ஊற்றில் வளர்ந்து வந்த இலக்கியம்தான் இன்று மலையகத்தின் நவீன இலக்கியமாக செழுமை பெற்றிருக்கிறது. எனவே ஒரு ஒரு மக்களிடையே பாடப்பட்டு வந்த பாடல்களும் கலைகளும் இன்று அந்த மக்களை அரசியல் ரீதியாக அடையாளப்படுத்துகின்ற, சமூகமாக அடையாளப்படுத்துகின்ற ஒரு பெயரை வளர்த்தெடுத்திருக்கிறது என்றால் மலையக இலக்கியத்துக்கு தனியான ஒரு வளர்ச்சி நிச்சயமாக இருக்கிறது. அதை நாங்கள் ஆளுமையாக யாரையும் நாங்கள் பார்க்கவில்லை என்பது கூட ஒரு ஒரு மாற்று பார்வை என தான் நினைக்கிறேன். அதற்குள் ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள். நான் சொல்லி வந்த அந்த ஆளுமைகள் பல ஆளுமைகளை நாங்கள் எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த இன்றைய இளம் தலைமுறையினர் செய்ய வேண்டிய விடயமாக நான் பார்ப்பது அவற்றை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஆய்வுக்கு உட்படுத்தாமல் தெரிய வருவதற்கு எழுத்தாளர்கள் ஒன்றும் சினிமா நடிகர் கிடையாது. அவர்களை பெரிய திரையில் போட்டு பெரிய கட் அவுட் வைத்து காட்டி இவர்தான் அவர் என சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் ஒன்றும் நடிகர்கள் கிடையாது. அவர்கள் அந்த எழுத்தை அவர்களது விடயத்தை சொல்ல வருகின்ற விடயங்களை நூல் வடிவிலே எழுத்து வடிவிலே பத்திரிகைகளினூடாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதனை வாசிப்பதும் அதனை ஆய்வுக்குட்படுத்துவதும் அவர்களை தெரிந்து கொள்வதும் இளந்தலைமுறையினரின் பொறுப்பாக இருக்கின்றதே தவிர அத்தகைய ஆளுமைகள் இல்லை என அடையாளப்படுத்துவதோ அத்தகைய ஆளுமைகள் அடையாளம் காணப்படுவது இல்லை என சொல்வதோ என்னை பொறுத்தவரைக்கும் தவறாகும். காரணம், இன்று தேசிய சாகித்ய விழா என வருடந்தோறும் அரச சாகித்ய விழா நடைபெறுகின்ற போது பல விருதுகளை மலையக எழுத்தாளர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சாகித்ய ரத்னா விருதுகளை மலையக எழுத்தாளர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சிறுகதைக்கான சாகித்ய பரிசு பெற்றுக்கொள்கிறார்கள். பரிசு ஒரு அளவுகோல் இல்லை என்றாலும் கூட இலங்கையில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஏனைய தமிழ் எழுத்தாளர்களுக்கும் ஏனைய பிராந்திய இலக்கியங்களுக்கும் எந்த அளவுக்கும் சளைக்காத மட்டத்திலே மலையக தமிழ் இலக்கியம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, மலையக தமிழ் எழுத்தாளர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நான் சொல்கிறேன். மலையகத்திலிருந்து பல தரமான படைப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இருப்பினும் ஒரு சிலர் இன்னும் மலையகத்தினுடைய படைப்புகள் சம்பந்தமான தரம் சம்பந்தமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் அவர் விமர்சனம் இல்லாத போது இலக்கியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கியம் மீதான விமர்சனம், அரசியல் மீதான விமர்சனம், எல்லா விமர்சனங்களும் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த விமர்சனத்தின் நோக்கம் மிக முக்கியமானது. திட்டமிட்ட அடிப்படையிலேயே மலையக இலக்கியம் சரியானதாக இல்லை, தரமானதாக இல்லை என்கின்ற சேறு பூசுகின்ற விமர்சனத்தை முன்வைத்தவர்களையும் நாங்கள் அவதானித்திருக்கிறோம். ஆனால் மலையக இலக்கியத்தின் வளர்ச்சி என்பது இத்தகைய திட்டமிட்ட விமர்சனங்களையும் கடந்து வந்தது தான். அந்த கடந்து வந்ததன் காரணமாக தான் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நாட்டாரியல் மரபிலிருந்து இன்றைக்கு நவீன எழுத்து வடிவத்திற்கு வந்திருக்கக்கூடிய தேசிய மட்டத்திலேயும் ஏன் சர்வதேச மட்டத்திலும் கூட பேசப்படக்கூடிய இலக்கியங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கிற போது இந்த மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு வாழ்வியல் முறைமை ஒன்று இருக்கிறது. இந்த மக்களுக்கு என்று இந்த மக்கள் எப்போதுமே இன்னல்களை கடந்து வந்தவர்களாக, அதாவது சட்டத்தின் அடிப்படையிலே இந்த மக்கள் மீது இன்னல்கள் சுமத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற வரலாறு ஒன்று இருக்கிறது. எனவே சாதாரணமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களது கலை இலக்கிய வாழ்வியல் என்பது இப்படி, எங்களது பண்பாடு என்பது இப்படி என்பது அவ்வளோ அழகியல் சார்ந்த வாழ்க்கை முறை என்பதற்கு அப்பால் அவலங்களை சுமந்த வாழ்க்கை முறை இந்த மக்களுடைய. எனவே இந்த மக்களின் இலக்கியத்தை பார்க்கின்ற போது நீங்கள் அதில் அழகியலை பார்க்க போகிறீர்களா அல்லது அவலச்சுவையை பார்க்க போகிறீர்களா என்பது அந்த மக்களின் வாழ்வாதாரத்திலிருந்து தங்கியிருக்கிறது. அப்போ அவர்களது வாழ்வியலை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இப்படி இந்த மக்களுக்கு உழைப்புக்காக இங்கே நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட மக்கள் எவ்வாறெல்லாம் சிரமப்பட்டு அந்த வாழ்க்கையை கட்டமைத்து வளர்ந்திருப்பார்கள், அது எவ்வாறு அவர்களது இலக்கியத்திலே பிரதிபலிக்கிறது என்பதிலிருந்து தான் அதை நோக்க வேண்டுமே தவிர, ஏனையவர்கள் வாய்ப்பு வசதிகளோடு நிலவுலங்களோடும் சுயசார்பாக வாழ்ந்தவர்களை ஒரு முதலாளித்துவ அடக்குமுறை பெருந்தோட்ட முறைமைக்குள் வாழ வைக்கப்பட்ட மக்களின் படைக்கின்ற இலக்கியத்தோடு ஒப்பிட்டு இது தரமானது இது தரமில்லை என்கின்ற தராசினை நீங்கள் கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு மக்களும் அவர்கள் சுமந்து வந்த வாழ்க்கை என்ன, அவர்களது போராட்ட முறைமை எவ்வாறானதாக இருக்கின்றது என்பதிலிருந்து தான் அவர்களது படைப்பு வெளிப்படுவதாகும். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இக்கட்டான வாழ்க்கை வரலாற்றை சட்டத்திட்டங்களின்படியே இந்த மக்களை பேதப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளிலிருந்து, இந்த நாட்டின் உரிமையற்றவர்களாக மாற்றப்பட்ட முயற்சிகளிலிருந்து, இந்த நாடு உங்களுக்கானது இல்லை, இந்த நாட்டிலிருந்து நீங்கள் இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்று ஒப்பந்தம் தீட்டப்பட்ட போது எவ்வாறு தங்களை கட்டமைத்து கூலி என்கின்ற ஒரு சொல்லாடலில் இருந்த மக்கள் தங்களை எவ்வாறு மலையக தமிழர் என்கின்ற ஒரு நாகரிகமான பண்பாட்டு அடையாளத்துடன் அந்த இன அடையாளத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு பெரும்பங்காற்றி இருக்கிறது இலக்கியம் என்கின்ற வகையிலே, மலையக இலக்கியம் என்கின்ற வகையிலே
விமர்சனங்களுக்கு அப்பால் மலையக இலக்கியம் ஏனைய இலக்கியங்களோடு போட்டியிடக்கூடிய தரமான படைப்புகளை தந்திருக்கிறது. அது அந்த விமர்சனத்தை முன்வைப்பவர்களின் எண்ணத்தின் வெளிப்பாட்டிலிருந்து தான் எவ்வாறு வெளிப்படும் என்பது தெரிய வரும். அந்த வகையில் முற்போக்கு இலக்கியம் என்கின்ற ஒரு விடயத்தை முன்வைத்து 60களில் தோன்றிய இலக்கிய மரபினை எடுத்து பார்த்தால் 60களுக்கு பின்னான விமர்சகர்களாக நாங்கள் பார்க்கின்ற மிக முக்கிய விமர்சகர்களாக நாங்கள் பார்க்கின்ற பேராசிரியர் கான கைலாசபதி, பேராசிரியர் கார்த்திகேயன் சிவத்தம்பி ஆகிய விமர்சகர்கள் என்று பார்த்தால் அவர்கள் இருவருமே மலையக இலக்கியம் ஈழத்து இலக்கியத்தின் மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. கைலாசபதி அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், மலையக இலக்கியம் ஈழத்து இலக்கியத்துக்கு புதிய இரத்தம் பாய்ச்சியது. அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மல்லியப்பு சந்தி என்கின்ற நூலுக்கு பின்னுரை எழுதிய கார்த்திகேயன் சிவத்தம்பி அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள், ஈழத்து இலக்கியம் என்பது யாழ்ப்பாணத்திலிருந்து வரும், மட்டக்கரப்பிலிருந்து வரும், கொழும்பிலிருந்து வரும், இஸ்லாமிய வாழ்விலிருந்து வரும், அதே போல மலையகத்திலிருந்து வரும் பல நதிகளின் சங்கமம். இந்த எல்லா நதிகளின் சங்கமித்த ஒரு ஆறு தான் எவ்வாறு பெருக்கெடுத்து போகிறதோ அதுதான் ஈழத்து இலக்கியமாக இருக்க முடியுமே தவிர, இதில் எந்த ஒரு ஊற்றையும் தவிர்த்து விட்டு நீங்கள் ஈழத்து இலக்கியத்தை அளவிடப் போனால் அது நிச்சயமாக ஈழத்து தமிழ் இலக்கியம் குறித்த ஒட்டுமொத்த ஆய்வாக இருக்க முடியாது என்பதுதான். விமர்சனங்களுக்கான அழகான ஒரு பதில் உரை. குறிப்பாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அதிகாரத்தில் நீங்கள் இருக்கின்ற பொழுது இலக்கிய துறைக்கு நீங்கள் எவ்வாறான சேவை செய்து கொண்டிருக்கிறீங்க, செய்ய திட்டமிட்டிருக்கிறீங்க? மக்களுக்கான அதிகாரம் என்பது அரசியல் அதிகாரமாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற போது அதன் பணி ஆற்ற வேண்டிய பரப்பு வந்து பலதாகும். நிறைய விடயங்கள் எங்களுக்கான சுமை வந்துடும். அதில் ஒரு அங்கமாகத்தான் இலக்கியம் வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட இலக்கிய ஆர்வலனாக, எழுத்துக்கப்பல் இலக்கிய ஆர்வலனாக என்னுடைய தாயாரின் பெயரில் ஒரு பதிப்பகத்தை நிறுவி 13 புத்தகங்களை இதுவரைக்கும் வெளியிட்டிருக்கிறேன் என்பதே நான் ஆற்றியிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். அதற்கப்பால் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கொடுக்கக்கூடிய எங்களுக்கு நிதியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி இந்த பதிப்பகங்கள் எழுத்தாளர்களிடம் தேங்கி கிடக்கின்ற நூல்களை எல்லாம் வாங்கி நூலகங்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறேன், நிறைய விநியோகம் செய்திருக்கிறேன். ஆனால் அடுத்தடுத்த வருடங்களில் அப்படியான ஒரு பணியை செய்வதற்கான சுற்றுநிருபம் எங்களுக்கு தடை செய்யப்பட்டது. அது துரதிருஷ்டவசமானது. அதனையெல்லாம் மாற்றக்கோரி பாராளுமன்றத்தில் பிரேரணைகளை முன்வைத்திருக்கிறேன். நான் இந்த எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதால் அதுக்கு நான் தனியே மலையக எழுத்தாளர்களையோ அல்லது இலங்கை எழுத்தாளர்களை மாத்திரமல்ல, இலங்கை போன்ற நாடுகளில் இந்த இலக்கிய செழுமைக்காக விருதுகள் வழங்கப்படுவதற்கான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. வருடந்தோறும் செப்டம்பர் மாதத்திலே அரச விருது விழாக்களை அறிவித்து சிறந்த படைப்புகளை படைத்தவர்களுக்கான விருதுகள் வழங்கப்படுகின்றன. அதற்கு மாறாக ஒரு மாற்று திட்டமாக நானும் முன்மொழிந்திருக்கிறேன். எப்படியானென்றால், நாங்கள் எழுதி முடித்த பின்னர் அவர்களை பாராட்டுவதற்கான விழா வைக்கிறோம். ஆனால் எழுதுவதற்கான ஊக்கமாக அவர்களுக்கு என்ன செய்யலாம் என அதனை நாங்கள் தனியே பாராளுமன்ற அதிகாரத்தோடு மாத்திரம் செய்துவிட முடியாது. குறிப்பாக எழுத்தாளர்களிடையே உறவு வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் எழுத்தாளராக மலைநாட்டு எழுத்தாளர் மன்றத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். அதே போல சிங்கள எழுத்தாளர்களுடன் சேர்ந்து பயணிப்பவர்களாக, முஸ்லீம் எழுத்தாளர்கள் சேர்ந்து பயணிப்பவர்களாக சிங்கள தமிழ் எழுத்தாளர்களின் ஒன்றியம் இருக்கிறது. அதிலும் உறுப்பினராக நான் இருக்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்கு அப்பால் அவர்களோடும் இணைந்து நாங்கள் சில திட்டங்களை தயாரித்தோம். அதனை நடைமுறைக்கு கொண்டு வருகிற போது சில நேரங்களில் அரசியல் தலையீடுகள் அங்கே இருக்கக்கூடும். இதை எதற்கு சார்பாக செய்யப்படுகிறது அல்லது யாருக்கு சார்பாக செய்யப்படுகிறது, ஆனால் ஒரு பொதுவான ஒரு கருத்தாக நான் முன்வைக்கக்கூடியது, எழுதி முடித்த பின்னர் அந்த படைப்புகளை பாராட்டி அவர்களை கௌரவிப்பதற்கு எவ்வாறு அரசு விருது வழங்கி கௌரவிக்கிறதோ, அதே போல எழுத்தாளர்களுக்கான சூழலை உருவாக்குவது, அவர்களுக்கான ஊக்கத்தை எழுதுவதற்கான வாய்ப்பு அல்லது கலைஞர்களுக்கு கலை படைப்புகளை செய்வதற்கான வாய்ப்புகளை ஒதுக்குவதற்கு தேசிய வரவு செலவு திட்டத்திலிருந்து கணிசமான அளவு நிதியொன்று ஒதுக்கப்படாத பட்சத்திலே அது சாத்தியமாகாது. அது சாத்தியமாகும் வரைக்கும் நாங்கள் கொடுத்திருக்க முடியாது என்பதற்காகத்தான் தனியான ஒரு ஆத்ம திருப்தியோடு இத்தகைய நூல்களை வெளியிடுவதற்கான முயற்சிகளை என்னை போன்றவர்கள் செய்து வருகிறோம். வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி தொடர வேண்டும். ஆளுமை நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுமை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்காக நன்றி. இன்றைய ஆளுமை நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்தார் எழுத்தாளர் திரு மல்லியப்பூ சந்தி திலகர் அவர்கள். மற்றொரு ஆளுமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுவது SMR ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.